السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கணியத்திற்குரிய முகமில் உலமா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஒரு பெண் ரவுதா ஷெரீஃபில் ஏத்திகாஃபோடு ஒரு நாள் முழுவதும் இருக்க நாடுகிறார்கள், நோன்புடனே எத்தகைய வழிமுறைகளை எத்தகைய நெறிமுறைகளை கையாள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய முகமில் உலமா அவர்களே, இன்ஷா அல்லாஹ் எத்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற நியத்தோடு ஒரு நாள் முழுவதும் இருக்க விரும்பினால் தாராளமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நோன்பு வைத்திருப்பார்கள். நோன்பு திறந்த உடனே அவர்களுக்கு உணவு கொண்டு கொடுக்க வேண்டும். எப்படி அப்படிங்கிறத நீ கொஞ்சம் அதுக்கெல்லாம் தோதிருந்தால் இருக்கலாம், இல்லை என்ன அப்படி எத்திகாஃப் இருக்கும் பொழுது தஸ்பீஹ் நஃபில் தொழுகை, திக்ருகள், குர்ஆன் திலாவத் ஓதுறது, இத்தகைய நல் அமல்களில் ஈடுபடுவதும் எத்திகாஃபுடைய அமல்களிலே உள்ளதுதான். ஆகவே ஒரு நாள் முழுவதும் எத்திகாஃபுடைய நியத்தோடு 24 நேரம் பள்ளிக்குள் இருக்கும் பொழுது அதில் சில சிரமங்கள் ஏற்படும். பாத்ரூம் மற்ற எதுகளுக்கெல்லாம் வந்துட்டு போயிடலாம், அரம்புல வெளியில தான் இருக்குது, அதற்கெல்லாம் போவதற்கு தடை இல்லை. ஆனால் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், இஷ்டா இருக்கு. அரம்புல வந்து திங்கள் அல்லது வியாழக்கிழமை எத்திகாஃபுடைய நியத்தோடு நீங்கள் அங்க தங்கியிருந்தால் நல்ல அமல்கள், நிறைய அமல்கள், தஸ்பீஹ் நஃபில் தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், என்ன ஒரு அமல்களை செய்து துஆ செய்யலாம் அல்லாஹ் இடத்துல. ஆகவே எத்திகாஃபிற்குரிய காலகட்டத்தில் இத்தகைய அமல்களை மேற்கொள்ள வேண்டும். வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.